அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 11ஆம் வகுப்பு தாவரவியல் பாடப்பகுதியில் வேர் உருமாற்றம் என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சில உருமாற்றங்களை இன்று நாம் காண இருக்கிறோம். முதலாவதாக ஆணிவேர் மாற்றுரு. கடந்த பாட வேளையில் ஆணிவேரின் மாற்றுருக்களை தெளிவாக பார்த்தோம். இன்று நாம் காண இருப்பது சல்லிவேர் தொகுப்போட உருமாற்றங்களை தெளிவாக காண இருக்கிறோம். சல்லிவேர் என்ன அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக முளைவுக்கு வேர் சீக்கிரமாக அழிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய அந்த தொகுப்பாக கொத்தான வேர்களை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சல்லிவேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சல்லிவேர்கள் பொதுவாக என்ன வேலை செய்யும் அப்படின்னாக்க நீர் உறிஞ்சிருது, தாங்குதல் வேலை செய்யுது. இதையும் தாண்டி ஒரு சில வேலைகளால் உருமாற்றம் அடைஞ்சிருக்குது. அது இல்லாமல் இதுக்கு இன்னொரு பேரை சொல்லலாம், என்னது அப்படின்னா வேற்றிட வேர்கள். வேற்றிட வேர் அப்படின்னா முளைவேர்லேருந்து வரக்கூடிய வேரை தவிர்த்து மற்ற தாவரங்களோட மற்ற பாகங்கள் வரக்கூடிய அனைத்து வேர்களையும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வேற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேற்றிட வேர்கள்லையும் சல்லி வேர்கள்லையும் என்னென்ன மாற்றுகள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கிழங்கு வேர்கள். கிழங்கு அப்படின்றது என்ன அப்படின்றது ஏற்கனவே நம்ம வந்து நிறையவே பார்த்துருப்போம், நம்ம சாப்பிட்டு வருப்போம். கிழங்குகள் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க உணவை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வேரை தான் நம்ம வந்து கிழங்கு வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக கிழங்கு வேர்கள் அப்படின்னும் போது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான், எல்லாருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்றது கொடி மாதிரி ஓடக்கூடிய ஒரு செடி. அங்கே கடுப்பகுதியிலெல்லாம் வேர்களானது உற்பத்தி செய்யப்படுது. அந்த வேர்களில் உணவானது சேமித்து வைக்கப்படுது. இதை தான் நம்ம வந்து கிழங்கு வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக நம்ம சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஐப்போமியா பட்டாட்டாஸ் தாவரத்தை நாம் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்கறது என்ன அப்படின்னா தொகுப்பு வேர்கள். தொகுப்பு வேர்கள் அப்படின்னும் போது தண்டோட அடிப்பகுதியில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தொகுப்பு. தொகுப்பு அப்படின்னா என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், கொத்தாக இருக்கக்கூடியது. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா தொகுப்பு வேர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்பரகஸ் தாவரத்தை நம்ம உதாரணமாக சொல்லுவோம். இந்த தாவரம் பொதுவாக வீட்டில் ஒரு மருத்துவ தாவரமும் வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் அது. மற்றபடி தோட்டங்களில் நிறைய வளர்ப்பாங்க. இந்த தாவரத்தை நீங்கள் பிடிங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வேர்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா கிழங்கு போன்ற பகுதி வந்து காணப்படுது. இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க தொகுப்பு வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா முடிச்சு வேர்கள். பொதுவாக முடிச்சு அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்களோட முடிப்பகுதியில் அதாவது வந்து வேர் எங்கே வந்து முடியுமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா முடிச்சு போன்ற பகுதி காணப்படுது. இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முடிச்சு வேர்கள்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான் கற்குமா லாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள். இந்த மஞ்சள் தாவரத்தோட மஞ்சள்னாவே நமக்கு என்ன தெரியும், அந்த இஞ்சி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆனால் அது அடிய பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா வேர்கள் வந்து காணப்படுது. அந்த வேரோட நுனியில் முடிச்சுகள் காணப்படுது. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முடிச்சு வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி வேற எங்கே இருக்குன்னா மா இஞ்சி கற்குமா அமாடா அப்படின்ற ஒரு தாவரத்துலையும் காணப்படுது. மாரண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரூட் கிழங்கு அந்த தாவரங்களையும் இந்த வகையான வேர்களானது காணப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கறது மணிமாலை வேர்கள். மணிமாலை அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், மணியால் கோர்க்கப்பட்ட மாலை தான் நாம் மணிமாலைன்னு சொல்லுவோம். மணியால் கோர்க்கப்பட்ட மாதிரி வேர்களில் என்ன காணப்படும் அப்படின்னாக்க வளைவளைவாக அதாவது வந்து மணி போல வேர்களானது உருண்டு உருண்டியாக காணப்பட்டுச்சுன்னா அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா மணிமாலை வடிவ வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து பருத்தும் குறுகியும் காணப்படும் வேர்கள் இது மாதிரி இருக்குதான் மணிமாலை வேர்கள்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக வைட்டின்னு சொல்லக்கூடிய திராட்சை வேரில் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி போர்ட்டுலுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு கீரையிலையும் மோமாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக்காயில் இது மாதிரி வேர்களானது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்கறது என்ன அப்படின்னா வளைய வேர்கள். வளைய வேர்கள் அப்படின்னும் போது பொதுவாக வளையங்களோடு காணப்படக்கூடிய வேர்களை தான் நம்ம வந்து வளைய வேர்கள்னு சொல்கிறோம். இந்த சைக்கட்டோரியா அப்படின்ற ஒரு வகையான தாவரம் இருக்குது. அந்த தாவரத்தோட வேர்களில் இது மாதிரி வளையங்கள் காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது தாங்கு வேர்கள். பொதுவாக தாவரங்களில் வேர்கள் வந்து தாங்குதல் வேலையை வந்து செய்யுது அப்படின்ட்டு தெரியும். தாவரத்தை வந்து தாங்கி வச்சு நிற்கிற வேலை. இதை வந்து என்ன செய்யணும், ஒரு சில தாவரங்களில் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக வேர்களான உற்பத்தி செய்யப்படுது தாங்கு வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நிறைய வகை கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தூண் வேர்கள். தூண்கள் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். வீட்டில் பொதுவாக வந்து தூண்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மொத்த காங்கிரீட்டையும் தாங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் என்னென்னா தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா. அது மாதிரி தாவரங்களில்
அந்த தாவர கிளைகளை வந்து தாங்கிறதுக்காக தூண் மாதிரி அமைப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தூண் வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் அது ஆலமரம். ஆலமரம் பெரிய அளவில் பறந்து காணப்படும். அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அது அந்த தாங்கு வேர்கள் தான் காரணம், அதை தூண் வேர்கள் சொல்லுவோம். அதோட கிளைகள்லேருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த வேரானது மண்ணில் வந்து விழுந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு தூண் போல் வளர்ச்சி அடைந்து தாவரத்தை தாங்குது. இதனால் அந்த தாவரம் வந்து பெரிய அளவில் வளர்ச்சிக்கு பயன்படுது. பைக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்தை நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து வந்து முட்டு வேர்கள். முட்டு வேர்கள் அப்படின்றது, முட்டு அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். பொதுவாக முட்டு அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஒரு சில தாவரங்கள் கீழே விழாமல் தாங்கி பிடிக்கிறதுக்காக கணு பகுதியிலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய வேரை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முட்டு வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒருவித்தலை தாவரங்கள் இது அதிக அளவில் காணப்படும். நீங்கள் கரும்புன்னு சொல்லக்கூடிய சக்காரம் அபிஸ்நாரம், ஜியாமியஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்காசோளம், இந்த தாவரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாவரத்தோட அடிப்பகுதியில் அதாவது வந்து வேருக்கு தரையை ஒட்டினாப்பில் இருக்கக்கூடிய கண்டு தண்டு பகுதியிலேருந்து கணு பகுதியிலேருந்து வேர்களான உற்பத்தி செய்யப்படுது. இது தரை நோக்கி வளர்ந்து வந்து என்ன செய்யுது அப்படின்னா தாவரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி அதாவது தாங்குதல் கொடுக்கறதுக்காக முட்டு கொடுக்கறதுக்காக இது வந்து பயன்படுது. இந்த வேர்களை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முட்டு வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னாக்க ஏறு வேர்கள். பொதுவாக தாவரங்களில் தண்டுகளோட கணுப்பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த வேர்களானது ஆதாரத்தை பற்றி வளர்கிறதுக்காக உற்பத்தி செய்யக்கூடிய இந்த வேரை தான் நம்ம வந்து ஏறு வேர்கள் அப்படின்னு நாம வந்து சொல்கிறோம். இது இந்த இந்த தாவர வேர்களில் என்ன இருக்குது அப்படின்னா எளிதில் காயக்கூடிய பசை மாதிரி ஒரு திரவத்தை வந்து சுருகுது. இந்த பசை மாதிரி இருக்கக்கூடிய திரவம் காற்றில் பட்டன உடனே என்ன செய்யுதுன்னா உலர்ந்துருது. இதனால் என்ன பண்ணுது அப்படின்னா எளிமையாக அந்த ஆதாரத்து மேலே ஒட்டிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. இதை வச்சு தாவரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்க மென்மேலும் உயரமாக வளர்கிறதுக்கு பயன்படுது. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏறு வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக பேப்பர் பீடல்னு சொல்லக்கூடிய வெத்தலக்கூடிய நாம் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா பலகை வேர்கள். பலகை அப்படின்றது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். புதோ தாவரங்களில் அடிப்பகுதியில் வந்து என்ன ஒரு சில தாவரங்களோட அடிப்பகுதியில் வேருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்களில் வந்து என்ன செய்யணாக்க பலகை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பானது உற்பத்தி செய்யப்படுது. இந்த அமைப்பை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பலகை வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக சார் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது தாங்குதல் பணிக்காக, அதாவது வந்து அதிகப்படியான ஒரு தாங்குதல் திறனை கொடுக்கறதுக்காக காணப்படுது. பெரிய அளவிலான மரங்கள், அதாவது வந்து காட்டில் இருக்கக்கூடிய பெரிய 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 மரங்களில் இது வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உதாரணமாக நம்ம இளவ மஞ்சு மரம், நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு மரம், இதை வந்து நம்ம உதாரணமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிலானிக்ஸ் ரிஜான்னு சொல்லக்கூடிய கொன்றை மரம், இந்த மரத்துங்களெல்லாம் நம்ம தெளிவாக இந்த பழகி வேர்களை பார்க்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது வேர்களை ஒரு உருமாற்றத்தில் அடுத்த பணியான இன்றியமா வேர்களை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வேர்கள் கண்டிப்பாக அந்த தாவரத்தில் இருந்தே ஆகணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பணியை செய்யக்கூடியதாக இருக்குது. என்னென்ன வேர்கள் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது வந்து என்னென்னா தொற்று வேர்கள் அல்லது வெளமன் வேர்கள்னு என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக மலைக்காடுகளில் மலை பெரிய பெரிய மரங்களோட கிளைப்பகுதியில் ஒரு சில தாவரங்கள் வந்து ஒட்டி காணப்படுது. இந்த தாவரத்தை நாம் வந்து தொற்று தாவரம்னு சொல்கிறோம். இதை வந்து ஆர்க்கிடுகள் அப்படின்னு ஒரு தாவர வகுப்பு இந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை வந்து பெற்றிருக்குது. இந்த தாவரத்தில் இரண்டு வகையான வேர்கள் வந்து காணப்படுது. ஒன்று வந்து ஆதாரத்தை பற்றி வளர்கிறதுக்கான ஒரு வேரும் பற்று வேரும், இன்னொன்று வந்து தொற்று வேர்னு சொல்லக்கூடிய ஒரு வேர் வந்து இருக்குது. இதில் வந்து காற்றில் அசைந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான வேர் இது. இந்த வேரில் அப்படி என்ன சார் சிறப்பான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெளமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பஞ்சு போன்ற ஒரு திசு காணப்படுகிறது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சு அந்த தாவரத்துக்கு இது வந்து கொடுக்குது. இந்த தாவரம் வந்து தண்ணியை போயிட்டு பூமிக்கடியில் போய் உறிஞ்சணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. இந்த தாவரம் என்ன செய்யலாம் அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இது உறிஞ்சு வளரும். இது அதிகமாக எங்கே வளரும் அப்படின்னாக்கா மலைக்காடுகளில் தான் வந்து வளருது. அதனால் தங்கே ஈஸியாக காற்றில் ஈரப்பதம் நிறையவே இருக்கும். அங்கேருந்து என்ன செய்யுது அப்படின்னா காற்றில் உறிஞ்சு இதற்கு தேவையை பூர்த்தி பண்ணிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வேரை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் தொற்று வேர்கள் அல்லது வெளமன் வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு வந்து வாண்டா டென்ட்ரோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்களை சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா இலைவேர்கள். பொதுவாக இலைகள் அப்படின்னாவே ஒளிச்சேர்க்கில் ஈடுபடுது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஒரு சில தாவரங்களில் இலைகளில் என்ன இருக்குது அப்படின்னா வேர்களானது உற்பத்தி செய்யப்படுது. அந்த வேர்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க தாவர வளர்ச்சிக்கு பயன்படுது அப்படின்னாக்க புதிய தாவர வளர்ச்சிக்கு பயன்படுது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க பிரேவப்பில்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தில் என்ன காணப்படுது அப்படின்னாக்க அந்த இலையோட நுனிப்பகுதியில் புதிய மொட்டுகளான உற்பத்தி செய்யப்படுது. அந்த புதிய மொட்டுகளில் வேர்களான உற்பத்தி செய்யுது. அந்த வேர்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா புதிய தாவரம் உருவாக்கிறதுக்கு பயன்படுது. இந்த வேர்களை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா
இலை வேர்கள்னு சொல்கிறோம். இது எடுத்துக்காட்டு வந்து பிரேயோ ஃபில்லம் அப்படின்ற ஒரு தாவரத்தை நம்ம சொல்லலாம். அடுத்து நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா உறிஞ்சு வேர்கள். பொதுவாக உறிஞ்சு வேர்கள் அப்படின்றது வந்து என்னன்றது இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா தொற்று வேர்களை பற்றி பார்த்துருந்தோம். விளமன் பஞ்சு காற்றுலேருந்து ஈரப்பத்தை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இல்லாமல் ஒரு சில தாவரங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா இன்னொரு தாவரத்தோட மேலே ஒட்டி வளருது, அதாவது ஓம்புயிர் மேலே ஒட்டி வளருது. அந்த தாவரத்திலிருந்து என்ன செய்யுது அப்படின்னா தனக்கு தேவையான உணவு நீரையும் உணவையும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு சிறப்பான வேர் கொண்டு உறிஞ்சு எடுத்துக்குது. இந்த வேரை தான் நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா ஒட்டுண்ணி வேர்கள் அல்லது உறிஞ்சு வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்களில் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா ஓம்புரி தாவரத்தோட தண்டை வந்து துளைச்சி சைலத்திலேருந்து நீரையும் புளோயத்திலேருந்து உணவையும் எடுத்து வந்து என்ன செய்யுதுன்னா உயிர் வாழுது. இதுக்கு எடுத்துக்காட்டால் நாம் வந்து கஸ்குட்டா, கசிதா, ஓரப்பங்கே இதெல்லாம் நாம் நிறையவே சொல்லலாம். இந்த தாவரங்கள்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா தண்ணி எடுக்கிறதுக்காக நிறைய சிரமப்படுறதே வந்து கிடையாது. நீரையும் உணவுப் பொருட்களையும் ஈஸியாக இன்னொரு தாவரத்தோட மேலே ஒட்டி அதிலிருந்து துளைச்சி உள்ளேருந்து எடுத்துக்குது. இதை தான் உறிஞ்சு வேர்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நாம் பார்த்தது எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா வேரோட உருமாற்றத்தில் சல்லி வேரோட உருமாற்றங்களை நாம் பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன வேலைகளை வந்து செய்து அதை வச்சு என்னென்ன பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா தண்டமைவு, சூட் சிஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். பொதுவாக தண்டு அப்படின்றது என்ன எங்கே இருக்குதுன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தரைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தாவர பாகத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா தண்டமைவு அப்படின்னு சொல்கிறோம். பொது ஒரு விதை நட்டோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடியது கண்டிப்பாக அது வந்து என்ன இருக்கும்னா முளை வேறு தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது என்ன அப்படின்னா முளை குருத்து. இந்த முளை குருத்து தான் வந்து என்ன செய்யுதுன்னா முழு அந்த தண்டு தொப்பையும் உற்பத்தி செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை மேல் முளை குருத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மேல் முளை குருத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நுனியாக்திசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி தான் பிரிவடைஞ்சு செல் பகுப்படைஞ்சு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு முழு தண்டையும் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இது வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா தண்டு தொகுப்பான அனைத்து இலை, கனி, மலர் அனைத்து பாகங்களும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. கணு மற்றும் கணுவீடு பகுதிகள் இரண்டுமே இந்த தாவர தண்டு பகுதியில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா தண்டோட பண்புகள். தண்டு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த டாபிக்கில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உதோ தண்டு அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தரை மேல் வளரக்கூடிய ஒரு பகுதி நேர் ஒளி நாட்டமும் எதிர் புவி நாட்டமும் கொண்டிருக்கும். உதோ வந்து வேறு அப்படின்னாவே என்ன செய்யும் அப்படின்னாக்கா நேர் புவி நாட்டம் இருக்கும். ஆனால் தண்டு அப்படின்றது என்ன இருக்குன்னா எதிர் புவி நாட்டம் நேர் ஒளி நாட்டத்தில் வளரக்கூடியது. பொதுவாக வந்து கணு மற்றும் கணுவீடு பகுதியில் இரண்டுமே இங்கே தெளிவாக வந்து காணப்படும். உடல் வளர்ச்சிக்கு தேவையான உடல முட்டுகள் வந்து காணப்படுது. இனப்பெருக்க வளர்ச்சிக்கு தேவையான இனப்பெருக்க முட்டுகளும் இங்கே தண்டில் உற்பத்தி செய்யப்படுது. அதுக்கப்புறம் பொதுவாக வந்து இனப்பெருக்க வளர்ச்சினது வந்து என்ன செய்யுதுனாக்கா இந்த முட்டுகளானது மலரையும் கனிகளையும் உற்பத்தி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து கிளைகள் அப்படின்றது வந்து தண்டோட நுனிமுட்டிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. தாவரம் அதிக அளவில் விரிவடைகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க கிளைகள் தான். இது வந்து புறவளரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து தாவரங்களில் தண்டு பகுதியில் வந்து என்ன காணப்படுது அப்படின்னா ரோபங்கள் காணப்படும். வேரில் பொறுத்த வரைக்கும் வேரில் என்ன இருக்குன்னாக்க வேர் தூவிகள் வந்து காணப்படும். அதெல்லாம் ஒரு செல்லலானது. ஆனால் தண்டு தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த வளரிகள் எல்லாமே பல செல்களான ரோமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்குறது என்ன அப்படின்னாக்க தண்டின் பணிகள். பொதுவாக வந்து தண்டில் வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்றதான் தண்டோட பணிகளை நாம் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக தாவரத்துக்கு ஆதாரத்தை கொடுக்கறது முக்கியமான பணி இருந்தாலையும் இது வந்து தாவரத்தோட அனைத்து உறுப்புகளையும் தாங்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா அது தண்டு தோப்பு நாம் வந்து சொல்லலாம். வேர்லேருந்து உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிம உப்புகளை தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கு கடத்துறது யாரோட வேலை அப்படின்னா தண்டோட வேலையை நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இலையில் தயாரிக்கப்படும் உணவு இலையில் என்ன செய்யுதுன்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக கார்போஹைட்ரேட்டெல்லாம் தயாரிக்கப்படுது. இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வேர் முதற்கொண்டு அனைத்து பாகங்களுக்கும் கடத்துறது வந்து யார் அப்படின்னா அது வந்து தண்டை தான் சொல்லுவோம். அடுத்து நான் பார்க்க போகிறது இரண்டாம் நிலை பணிகள். இந்த மூன்று முக்கிய பணிகளை தவிர வேறு எந்த பணி செய்தாலும் அதை நாம் என்ன சொல்லணும்னா இரண்டாம் நிலை பணிகள்னு சொல்லுவோம். இதில் முதல்ல வந்து என்ன நான் சொல்கிறோம் அப்படின்னாக்க உணவை சேமித்தல். ஒரு சில தாவரங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா அதோட இலையில் தயாரிக்கப்பட்ட உணவை என்ன செய்யுது அப்படின்னா அதோட தண்டு பகுதியில் சேர்த்து வைக்குது. இது மாதிரி சேர்த்து வச்சா அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க உணவை சேமித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான், நம்ம கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு அப்படின்றது வந்து சொல்லானம் டியூப்ரோஸ்னு சொல்லுவோம். இந்த உருளைக்கிழங்கு அப்படின்றது உண்மையாக வேரில் இருந்தாலும் அது வந்து என்னதுன்னா தண்டு உணவுப் பொருள் இங்கே தான் வந்து என்ன செய்யணும் அந்த தாவரமானது சேர்த்து வைக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது பார்க்க போகிறது இன்றியமையாத பணியில் நீள் வாழ்தல் அல்லது இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக தண்டு அப்படின்றது உணவு சேமிக்கிறது, உணவு கடத்துறது அப்படின்றது இல்லாமல் சில நேரங்களில் இனப்பெருக்கத்துலேயும் பங்கெடுத்துக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இனப்பெருக்க பணிகள் நாம சொல்கிறோம். இது உதாரணமாக ஜிஞ்சிபெர் அபிஸ்னாலிஸ் சொல்லக்கூடிய இஞ்சியும் கருக்குமா லாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சளையும் இதுக்கு நாம் உதாரணமாக சொல்லலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இஞ்சி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடய நுனிப்பகுதியை உடைச்சி மண்ணிலையோ மணலையோ புதைச்சி வச்சோம் அப்படின்னா இன்னொரு இஞ்சி தவிர நமக்கு கிடைக்கும். இதுதான் இனப்பெருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா நீர் சேமிப்பு. பொதுவாக நீர் சேமிக்கிறது அப்படின்றது சாதாரண தாவரங்கள்லேருந்து இருக்கிறதுல, ஆனால் ஒரு சில வறண்டநில தாவரங்களில் என்ன செய்யுது அப்படின்னா நீரானது அதோடய தண்டு பகுதியில் சேர்த்து வைக்குது. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தண்ணி எப்போ ஒரு முறை தான் வந்து கிடைக்கும், அதாவது மழை நீர் வந்து வரும்போது அதோட உணவு தண்டு பகுதியில் வந்து சேர்த்து வச்சு அதோடய பிற்கால தேவைக்காக பயன்படுத்திக்குது. இது மாதிரி கூடிய நீர் சேர்த்து சேமித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக நம்ம வந்து என்ன சொல்லலாம்னாக்க சப்பாத்தி கல்லின்னு சொல்லக்கூடிய ஒப்பன்ச தாவரத்தை நாம் உதாரணமாக சொல்லலாம். இந்த தாவரத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்க்காத இருக்க முடியாது. இந்த தாவரத்தில் வந்து நீங்கள் உண்மையாக பார்க்குறது இலை மாதிரி இருக்கக்கூடிய பகுதி வந்து என்ன அப்படின்னா தண்டு. அந்த தண்டோட உட்பகுதியிலேருந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதிக அளவில் நீரானது நிரம்பி காணப்படும். அடுத்து நான் பார்க்க போகிறது மிதவைத்தன்மை. மிதவை அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீரில் உள்ள முழுகாமல் மேலே மிதக்கிறது தான் மிதவைத்தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு சில தாவரங்களில் தண்டை வந்து உள்ள முழுகாமல் பாதுகாக்கிறதுக்காக இது வந்து இருக்குது. இது மிதவைத்தன்மைன்னு சொல்கிறோம். நெப்டூனியா அப்படின்ற ஒரு தாவரம் நீர் தொட்டார் சினிங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாவரத்தில் மிதக்கிறதுக்கு பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒளிச்சேர்க்கை. பொதுவாக தண்டு தாங்குற வேலையை தான் செய்யணும், இலை தான் ஒளிச்சேர்க்கை செய்யும். சில நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னாக்க தண்டுலேயும் ஒளிச்சேர்க்கை நடக்கும். இது மாதிரி நடக்கிறத நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக வந்து ஒப்பன்சியா, ரஸ்கஸ், அப்புறம் யூபோர்பியா, கள்ளித்தவரம் இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து வந்து என்னது அப்படின்னாக்க பாதுகாப்பு. பொதுவாக பாதுகாப்பு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்க மற்ற விலங்கு அதாவது வந்து மேய்ச்சல் செய்யக்கூடிய விலங்குகிட்ட வந்து பாதுகாக்கிறது தான் நாம் பாதுகாப்புன்னு சொல்லுவோம். அது மாதிரி பார்க்கும்போது முட்கள் மூலமாக என்ன செய்யுதுனாக்க மேயக்கூடிய விலங்குலேருந்து காப்பாற்றுறது தான் பாதுகாப்புன்னு நாம் சொல்கிறோம். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கருவேல மரம், சிட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை, போகன்வில்லான்னு சொல்லக்கூடிய மரம், இந்த மரங்கள் எல்லாம் முட்கள் வந்து காணப்படும். இதை முட்கள் இருக்கிறதுனால மேயக்கூடிய விலங்குகளை வந்து என்ன செய்யுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த தாவர இலைகளை சாப்பிட்றது வந்து தவிர்த்துடும். இதுதான் பாதுகாப்பு பண்ணின்னு சொல்கிறோம். அடுத்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னாக்க ஆதாரம். ஆதாரம் அப்படின்னா என்னதுன்னாக்க ஒரு சப்போர்ட் மாதிரி, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி ஒரு செடி வளர்கிறதுக்கு அது வந்து பயன்படும். எப்படின்றத நாம் பார்க்கலாம். பொதுவாக பாசிப்ளூரா அப்படின்னு ஒரு செடியை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த செடியில் வந்து என்ன காணப்படுது அப்படின்னாக்க ரொம்ப மெலிந்த தண்டு காணப்படுது. கண்டிப்பாக இந்த செடியை நிற்க முடியாது. அதுக்காக வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஆதாரத்தை பற்றி வளரக்கூடியதாக இருக்குது. இது மூலமாக இது வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க எவ்வளோ உயர்னாலும் அதிகமாக வளர்ந்துட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி சிசஸ் கோடரான் குளோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புரண்ட தாவரத்துலேயும் இந்த மாதிரியான ஆதாரத்துக்காக இருக்கக்கூடிய இப்போ தண்டுகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மொட்டுகள். மொட்டுகள் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க வேற ஒன்றும் கிடையாது, செதில் நிலைகளால் சொல்லப்பட்ட வளரும் பகுதியை தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொட்டுகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். புது மொட்டுகள் அப்படின்றது வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க தாவரத்தோட நுனிப்பகுதியிலையும் இல்லை பக்கவாட்டிலையும் அது வந்து உற்பத்தி செய்து உற்பத்தி ஆகிட்டு அது முழு பகுதி அதாவது வந்து புதிய ஒரு பகுதி உருவாக்குறதுக்கு பயன்படுறது அப்படின்னா அது மொட்டுகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதுதான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பின்னாடி கணுவாகவோ மலராகவோ கிளையாகவோ வந்து என்ன செய்யணும் உற்பத்தி ஆகுது. ஒரு மொட்டும் இன்னொரு மொட்டும் இருக்கிற இடைப்பட்ட பகுதி வந்து என்ன சொன்னோன்னா கணுவெடி பகுதினு சொல்லிட்டோம். மொட்டு இருக்கிற பகுதியை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க கணு அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். பொதுவாக வந்து இந்த மொட்டில் வந்து என்ன உற்பத்தி ஆகும் அப்படின்னா ஒருவேளை கிளையாக இருக்கலாம், மலராக இருக்கலாம், மஞ்சரியாக இருக்கலாம், எந்த பாகமாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மொட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதோட தோட்டத்தின் அடிப்படையில் மொட்டுகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இரண்டு வகை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து உச்சி மொட்டு அல்லது நுனி மொட்டு, இன்னொன்று என்ன அப்படின்னாக்க பக்கவாட்டு மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக தண்டு நுனி, கிளை நுனி இந்த பகுதியில் உற்பத்தியக்கூடிய அந்த மொட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நுனி மொட்டு அப்படின்னு நாம் சொல்லுவோம். இலைக்கு பக்கத்தில் உற்பத்தி ஆகக்கூடியது கக்க மொட்டு அல்லது பக்க மொட்டு அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதில் ஒவ்வொன்றா நான் பார்த்து தெளிவாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் நான் பார்க்கறது உச்சி மொட்டு அல்லது நுனி மொட்டு. தாவரத்தோட நுனிப்பகுதியும் அதே மாதிரி கிளையோட நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய மொட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உச்சி மொட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நீள்போக்கு வளர்ச்சிக்கு, பக்கவாட்டு கிளைகள் வளர்ச்சிக்கு இது வந்து பயன்படுது. அடுத்து நான் பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா பக்க மொட்டு அல்லது கக்க மொட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு தாவரத்து இருக்குது, அந்த தாவரத்தில் இலை இருக்குது, அந்த இலைக்கும் தண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உற்பத்தி ஆகிறது தான் வந்து என்ன அப்படின்னா கக்க மொட்டு அல்லது
பக்கமொட்டு அப்படின்னு நாம சொல்கிறோம். இது வந்து என்ன மரம் அப்படின்னா மலராகவும் இருக்கலாம் அல்லது கிளையாகவோ இருக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது கக்க மேல்மொட்டு அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக மொட்டு ஆல்ரெடி அங்கே வந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்து ஒரு இதை உருவாக்கியிருக்கு, கணுவை உருவாக்கியிருக்கு. அந்த கணுவுக்கு மேலே வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்க உருவாக்கிற மொட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னாக்கா நம்ம கக்க மேல் மொட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னா துணை மொட்டுகள். பொதுவாக வந்து கக்க மொட்டோட பக்கவாட்டிலோ அல்லது மேலேயோ தோன்றக்கூடிய ஒரு மொட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க துணை மொட்டு அப்படின்னு சொல்கிறோம். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய மொட்டு அது பக்கத்தை பக்கவாட்டிலோ அல்லது வந்து அதோட மேல் பகுதியில் உற்பத்தி செய்யும். ஸோ வந்து ஏற்கனவே இருக்கிறதோட இது அடிஷ்னலாக இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம வந்து துணை மொட்டு அப்படின்னு சொல்கிறோம். இது உதாரணமாக வந்து ட்ரான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தையும் சிட்ரஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தையும் இதுக்கு நாம் உதாரணமாக சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேட்டிட மொட்டுக்கள். பொதுவாக வந்து மொட்டுகள் அப்படின்னா எங்கே உற்பத்தி ஆகும், தண்டில் தான் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து தண்டில் கிளையே எல்லாம் பக்கவாட்டில் உற்பத்தி ஆகும். அது மாதிரி இல்லாமல் சில நேரங்களில் தண்டை தவிர்த்து வேறு எங்கே உற்பத்தி ஆனாலும் அதை பேர் நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க வேட்டிட மொட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து வேட்டிட மொட்டுகள் எங்கே இருங்க இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா வேரில் உற்பத்தி ஆகும். வேர் அப்படின்றது தண்டுக்கு சேர்ந்தது வந்து கிடையாது, வேருன்றது தனி தொகுப்பு அப்படின்றத நாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து வேரில் உற்பத்தி ஆகிற மொட்டுகளை நாம் வந்து வேர் மொட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா மில்லிங்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய மரமல்லி தாவரத்தை சொல்லலாம். இந்த மரமல்லி தாவரம் ஒரு செடி எங்கேயாவது இருந்தால் போதும் அது பக்கத்தில் வந்து அந்த அந்த அதை சுற்றி போய் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் என்னதுன்னா புதிய செடியிலானது உற்பத்தி ஆகும். இந்த இடத்துல அந்த மலர் வந்து என்ன செய்யுதுன்னா காயம் மரவே மராது, அதுக்கு பதிலாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா வேர் மூலமே மொட்டு உற்பத்தி செஞ்சு புதிய தாவரங்கள் வந்து நமக்கு உற்பத்தி ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஒரு உதாரணம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்கா கருவேப்பிலை. கருவேப்பிலையும் அதே மாதிரி தான். இதில் வந்து என்ன கிடையாது அப்படின்னாக்கா ஒரு செடி நட்டோம் அப்படின்னா பக்கத்தில் அனைத்து செடியிலும் சின்ன சின்ன செடி நிறையா முளையும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வேரில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை நாம சொல்லும். அதில் அடுத்தது வந்து என்னது அப்படின்னாக்க இலை மொட்டுகள். இலையில் உற்பத்தி செய்கிற மொட்டுகளுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலை மொட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து போகோனியா பிரியோஃபிலம் இந்த ரெண்டு தாவரத்தை வந்து சொல்லலாம். இதோட இலை விளிம்புகளில் வந்து என்ன காணப்படுது அப்படின்னா மொட்டுகள் வந்து காணப்படுது. இந்த மொட்டுகளை வந்து என்ன செய்யுதுன்னா புதிய தாவரமாக வளர்ந்து ஒரு புதிய செடியை உருவாக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது தண்டு மொட்டுகள். தண்டில் உற்பத்தி செய்யக்கூடியது தண்டில் வந்து என்ன செய்யணும் மொட்டு இருக்கும். அந்த மொட்டு வந்து என்ன செய்யும் அப்படின்னா தண்டில் தான் சார் அந்த மொட்டு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் அது மொட்டு வந்து என்ன செய்யணும் தனியாக பிரிஞ்சு போயிட்டு இன்னொரு தாவரம் வளரும். இது மாதிரி இருக்கிறதா நம்ம தண்டு மொட்டுகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக வந்து அகேன்னு சொல்லக்கூடிய கற்றாழை, டயாஸ்கோரியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வெள்ளிக்கிழங்கு. இந்த ரெண்டுத்துலேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா மொட்டுகளானது தண்டில் உற்பத்தி செய்யப்படும். இந்த மொட்டு தனியாக பிரிஞ்சு போய் என்ன செய்யுதுன்னா ஒரு புதிய ஒரு தாவரத்தை உருவாக்கம். இதை தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு நாம் வந்து தண்டு மொட்டுகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது கும்மிளங்கள். இனப்பெருக்கத்துக்காக உருமாற்றம் அடைஞ்ச பெரிய அளவிலான மொட்டுகளை தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கும்மிளங்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதுக்கு உதாரணமாக நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க கற்றாழை, அப்புறம் வந்து அலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்காயத்தை சேர்ந்த ஒரு சில தாவரங்கள், இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா கும்மிளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து தாய் தாவரத்துலேருந்து இது வந்து பிரிஞ்சு போயிட்டு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னா தண்டின் வகைகள். பொதுவாக தண்டு எப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிமிர்ந்து நேராக வளரக்கூடிய ஒன்று, கட்டைத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒன்று. அது எப்படி இருக்குது, எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்றது அந்த மரத்தோட வடிவத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து தாவரங்களை வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா ஒரு நாலு வகையை பிரிக்கிறாங்க. முதல்ல நான் பார்க்குறது எந்த என்ன அப்படின்னா கூம்பு ஒடியம். நம்ம பள்ளி வளாகத்திலேயே ஒரு சில மரங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிங்களேன் மேலே வந்து நுனியில் வந்து கூர்மையாகவும் அடிப்பகுதியில் பருத்தும் காணப்படும். இந்த மாதிரி மரங்களை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நம்ம வந்து கூம்போடைய மரங்கள் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை நம்ம வந்து கூம்போடைய மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன செய்யணாக்க அடிப்பகுதியில் பெரிய வளரான கிளைகளும் மேலே போக போக வந்து பார்த்தோன்னா கிளைகளோட அளவு வந்து குறுகி பார்க்குறதுக்கு ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால கூம்பு வடிவ மரங்கள் அப்படின்றத நாம் சொல்லுவோம். இதுக்கு உதாரணமாக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம பாலியல்தியா வந்த மரத்தை வந்து நம்ம சொல்லலாம். பாலியல்தியா லாஞ்சு போலியான்னு சொல்லக்கூடிய நெட்டிலிங்க மரம் பெரும்பாலான பள்ளி வளாகத்தில் இந்த மரங்களை நாம் வந்து வச்சுருப்போம். அழகுக்காக இந்த மரங்களை நாம் இதுக்கு உதாரணமாக சொல்லுவோம். அடுத்து வந்து கிளைப்பரப்பவை. கிளைப்பரப்பவை அப்படின் போது பக்கவாட்டு கிளைகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா அதிக தூரத்துக்கு வந்து பறவை காணப்படும். இது மாதிரி பறவை இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளைகள் பறவைவை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது பொதுவாக வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா மரங்களை வந்து அகலமாக அதாவது வந்து விரிவடைஞ்சு இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாவரங்களாக இருக்குது. பெருமளவில் விரிவடைஞ்சு காணப்படக்கூடியது. உதாரணமாக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா மாஞ்சிபுரம் இண்டிகா அப்படின்றத நாம் சொல்லுவோம். மாமரம்
அது மட்டும் இல்லாமல் நம்ம பழி வளாகத்தில் நிறைய மரங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிளைகளை வந்து தூர தூரமாக பரப்பி வச்சுருக்கோம். ஸோ இதனால் வந்து என்ன செய்யுதுன்னா ரொம்ப தூரத்துக்கு அந்த மரங்களானது விரிவடைஞ்சு காணப்படுது. அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க, கிளைகள் அற்றவை, கிளையற்ற மரங்கள், காடக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொது ஒரு சில மரங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிளைகளெல்லாம் எது இருக்காது, நீண்டு தூண் மாதிரி ஒரே ஒரு தூண் மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை நாம் கிளையற்ற மரங்கள்னு சொல்லுவோம். நம்ம பழி வளாகத்திலே வந்து என்ன காணப்படுது அப்படின்னா தென்னை மரங்கள் வந்து காணப்படும். தென்னை மரங்கள் வந்து என்ன காணப்படுறது இல்லை அப்படின்னா கிளைகள் எதுவும் காணப்படுறது கிடையாது. அதே மாதிரி வேறு என்ன உதாரணம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான் பனைமரம், ஈச்ச மரம், இந்த மரங்கள்லாம் என்ன கிடையாது, கிளைகள் கிடையாது. இந்த மாதிரி மரத்தை நாம் வந்து என்ன சொல்லலாம், கிளையற்ற மரங்கள் அல்லது கிளையற்றவை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். அடுத்து நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குழல் தண்டு. பொது தண்டுன்னா எப்படி இருக்கும், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உருண்டையாக இருக்கும், கெட்டியாக இருக்கும், கட்டையாக இருக்கும். இது மாதிரி இல்லாமல் சில நேரங்களில் என்ன செய்யுது அப்படின்னா குழல் வடிவில் காணப்படும். இது மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க குழல் வடிவ தண்டு அப்படின்னு நாம் சொல்கிறோம். தெளிவான கணுக்கள் காணப்படும். அதே மாதிரி இலைகளானது உரையால், இலை உரையால் அது வந்து சூழப்பட்டிருக்கும். நடுவில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்காது அப்படின்னா உள்ளீடு எதுவும் இருக்காது, உள்ளீடு அற்று காணப்படும். இது மாதிரி இருக்கக்கூடிய தண்டை நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க உள்ளீடற்ற தண்டு அல்லது குழல் தண்டு அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா மூங்கில் மரத்தை நம்ம சொல்லலாம். புல் வகையில், பெரும்பாலான புல் வகைகளில் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் காணப்படுது. இவ்வளோ நேரம் நாம் பார்த்து எல்லாமே வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன பார்த்துட்டு இருந்தோம், தண்டோட அமைவு எப்படி இருக்குது அப்படின்றது, தண்டோட பணிகள், தண்டோட பண்புகள், தண்டோட வகைகள், மொட்டு, மொட்டுனா என்ன, மொட்டோட வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நாம் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக மரங்கள் எல்லாமே நம்ம அந்த ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு வடிவத்தில் வந்து காணப்படுது. அது மாதிரி பார்க்கும்போது தான் நம்ம இப்போ ஒரு நாலு வகையான மரங்களை வந்து பார்த்துருந்தோம். நம்ம பள்ளி விளையாட்டில் வந்து என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரு நோட்டு எடுத்துகிட்டு அதில் போயிட்டு ஒவ்வொரு மரமும் பேர் எழுதுங்க. பேர் எழுதிட்டு அந்த மரம் வடிவம் என்ன வடிவம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அதை, ஆ சரி, கிளையற்ற மரங்கள். அதே வந்து இப்போ வந்து வேப்ப மரம் இருக்குன்னா அது எதில் சேரும், கிளையுடைய மரங்கள். இது மாதிரி ஒவ்வொரு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பள்ளி வளாகத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட மரங்கள் இருக்கும். இந்த மரங்களில் என்னென்ன வகையில் இது வந்து சேரும், நம்ம பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நாலு வகையான மரங்களில் வடிவங்களில் எந்த வகை இது வந்து சேருது அப்படின்றத போட்டு பாருங்கள். எந்த மரங்கள் வந்து அதிகமாக இருக்கோ அந்த தாவரங்கள் வந்து நிறைய நம்ம இருக்குது அப்படின்னு, நம்ம பள்ளி வளத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எது குறைவாக இருக்கோ அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அது மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை நம்ம பள்ளி வளத்தில் சேர்த்தணும். இதே மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் கூட இது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்கள் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு தண்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க அமைப்பை வச்சு என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள், அது என்ன வகையான தண்டு, அந்த தண்டு வேலை என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வர பள்ளிக்கு வர வழியில் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள், இது என்னென்ன மரங்கள் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாடத்தை இந்த படித்ததுனால நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நோட் பண்ணிட்டு வந்து நம்ம வகுப்பு ஆசிரியர்கிட்ட நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன அந்த மரம் பார்த்தா அப்படின்ற தாவரவியல் ஆசிரியர்கிட்ட சொல்லி உங்களோட மதிப்பெண்ணை கூடுறதுக்கு ஒரு வழி செஞ்சுக்கலாம்.